உங்களுக்கு தேர்தல்ங்கிறது ஒரு விளையாட்டா இருக்கும். நீ என்ன தெரிஞ்சலையா? சும்மா ஒரு நல்ல உடை உடுத்திக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு, இது ஏன் உடம்பு ஏன் ட்ரெஸ் உனக்கு எங்க மேல எரியுது? இந்த கண்ணாடி பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாக்கு? எதுக்கு தேர்தல்? நீதாடா எங்க கிட்ட போறது வந்த இந்தாடா அவன் துட்டு. இத கூட பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. மணல் திருற வேலை இருக்கு, சரங்க அச்சுற வேலை இருக்குது, சரங்க அச்சுற வேலை இருக்குது. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வேலையில இருக்காங்க எல்லாரும், மக்களுக்கு எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. மக்களாக நீங்களும் ஊமையாவே இருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. எதுக்கு அந்த பிள்ளைகளோட படிப்புக்காக, மருத்துவ செலவுக்காக, ஏதோ ஒரு சேமிப்புக்காக? இதெல்லாம் நல்ல அரசாங்கம் இருந்தா அதெல்லாம் எதுவும் பாதி கஷ்டம் குறைஞ்சு போயிடும். அதை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு தெரியலையே இது வரைக்கும். உன்ன தெரியும்டா. இந்த பாதை ஒரு வழிய பாதையை மாத்துங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு வாய் இருக்குல்ல, அந்த வாயை வச்சுட்டு என்ன பண்றீங்க? குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி இது நம்ம மூஞ்ச சொல்லுது. முதல்ல போராட்ட குணம் இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு? ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? எனக்கு எனக்கு பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமேலாவது உங்க கையில இருக்கிற வாக்க கவனமா பயன்படுத்துங்க. ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு கேட்டுக்க. போடா. காலையில உடற்பயிற்சிக்காக காலையில நடந்து போகும்போது என்ன தொடர்ந்து மக்கள் கேட்கறது வந்து எனக்கு முன்மை தெரியாதவங்க தான் அவங்க. சார் தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு வேணாம், இந்த அரசியலை விட்டுருங்க. நீங்க நீங்க எப்படி ஒரு படத்தை எடுக்கிறவரு, எவ்வளவு நல்ல மனுஷன். அவன் சொன்னானா இல்ல அவன் சொன்ன சாக்கில் நீ சொல்றியா? நீங்க இந்த அரசியலுக்குள்ள போய் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல் லேனி பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. உங்க வயிற்றுல நான் இங்க போய் சேர்ந்தேன். அழகாதரா வேணாண்டா வீரா. சரி நான் வந்துடுறேன். அப்ப இது சரி பண்றது யாரு? ஒரு பண்ண வேணாம். சரி எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்படுத்துங்க. இல்ல அதுக்கு அரசியல் சாக்கடை தான். அந்த சாக்கடைய நம்ம சரி பண்ணலாம். ஒரு கட்டத்துல நம்மளே அதை சாப்பிட்டுட்டு குடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன இருக்கும்? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சுத்த சாத்திட்டு அப்படி ஓரம் ஒண்ணு போ. வெற்றி தோன்றலாம் ஒண்ணும் செய்யாது. பர ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் தோற்கடிக்கப்பட்ட பூமி தான் இது. யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. மக்கள் அன்னைக்கு அப்ப தோக்கடிச்சாங்களே தவிர அதன் பிறகு வருது நாங்க அந்த நிலை வரும். அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. தமிழ்நாட்டுல 40-40 வாக்களிச்சிருக்காங்கல்ல. ஏன்னா போன முறை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 38 பேரும் ஒண்ணும் பண்ணி கிடைக்கல. இப்ப மறுபடியும் அந்த 40 பேரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது இந்த தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் விடும்? வெளிநடப்பு நடக்கும். அறிவு பூண அளவுக்கு கூட இல்ல. 40 MP பிரேக் மாதிரி
ஜனநாயகத்துல வந்து எதிர்கட்சியும் முக்கியமானதுங்கிற கருத்தை இன்னும் நம்ம மக்களுக்கு பதியில்லை. ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சியை மட்டுமே கொண்டாடுகிற அடிமை மனோபாவம் இருக்கு. எதிர்கட்சிகளும் தேவை என்கிற ஒரு அழகான விஷயத்தை காலம் நமக்கு பாடமாக போட்டிருக்கு. வேணும் அந்த பிரேக் பவர்ஃபுல்லா பிடிக்கணும், இல்லாட்டி வண்டியில் நீங்க போக முடியாது. கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். மச்சி நிதிஷ் வராண்டா. நிதிஷா எங்க? ஒரு ஆக்டிங்க போடுவோம். நிதிஷா இப்படி பாருக்க. நல்லா இல்ல, கைய விடு. ஜெண்டா நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வணக்கம்டா புட்டி. வணக்கம் மாமா. சும்மா தாண்டா வந்த. அந்த பயம் இருக்கணும்டா. இவனுக்கு வந்த வாழ்ல பாத்தியா? வணக்கம். யார் எப்படியோ என்னுடைய மக்களை நான் விட்டுட்டு போக முடியாது. படாய எச்ச புறக்கி நாய. என்னுடைய மண்ணு முக்கியம், என் மக்கள் முக்கியம். நான் எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்க்கை இங்கதான். அடிபாகாம போக மாட்டேன். ஒரு பக்கம் சினிமா எடுத்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கானதுதான். நான் பண்ற அரசியலும் உங்களுக்கானதுதான். தயவு செஞ்சு இந்த மண் வந்து குடிகாரர்களுடைய நாடாகவும் போதை பொருள் விக்கிற அதிகமா புழங்குற ஒரு மாநிலமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எப்பவுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. இதெல்லாம் வெள்ளப்பு சொல்லு, சிரிப்பாங்க. பாருங்க 2026 பிறகு பாருங்க, ஒரு மக்களுக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை நோக்கி நாங்க செயல்படுறோம். ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்க. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு இருப்பாங்க. என்ன மதிச்சு என் மேல நம்பிக்கை வச்சு இவன் நல்லது செய்வான் வாக்களிச்சுங்க பாருங்க. அந்த மக்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றிய நான் தெரிவிக்கிறேன். சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கறது மக்கள் விருப்பம். உங்களுக்கு ஓட்டு போடலனா அவங்கள நீங்க அவமானப்படுத்தலாமா? இதனால்தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து வாக்களிக்கல. வெற்றி பெறல அப்படின்னா வாக்களித்த வாக்காளர்களை திட்டுவதற்கு இவருக்கு அனுமதி கொடுத்திருக்கா? பொது இடங்கள்ல பொதுமக்களை அநாகரிகமான முறையில திட்டும் இவர் மீது அரசும் நடவடிக்கை எடுக்கணும், அதே சமயத்துல கட்சியும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் அப்படிங்கிறவர் வந்து ஐயா தங்கர்பச்சான் அவர்களே, கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கிற மரியாதையும் போய்விடும் போல இருக்கு உங்களுடைய பேச்சு. இல்லனா செருப்பு பிஞ்சிடும். 60 வயது தாண்டி இருக்கும் நீங்கள் 40 வயது 50 வயதிலேயே அரசியல் மாற்றத்தை கொண்டு வராம இயக்குனர் பணி நிறைவடையும் போது உங்களுடைய ஓய்வு காலங்களில் அரசியல் பேசாதீர்கள். நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. கோயம்புத்தூர்ல துரோகம் நடந்துருச்சு. கோயம்புத்தூர்ல துரோகம் நடந்துருச்சு. திருப்பத்தூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி உங்க படத்த வாழ்க்கை வரலாறா எடுக்கணும்னு ஐஸ் வச்சு நமக்கே படம் காட்டிட்டாங்க. நம்ம மாநில கட்சின்ற அந்தஸ்தை இழந்துட்டோம். இனிமே அந்த மாங்காய் வந்து நமக்கு கிடைக்காது. ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவா. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கா, நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மத்திய அரசு ரீசெண்டா எம்பிக்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ட வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஆல் ஓவர் இந்தியால கடைசி இடத்தை பிடிச்சி சாதனை படிச்சிருக்காரு நம்ம ஆப்சன்ட் அன்புமணி. குறிப்பா இந்த கூட்டத்தொடர்ல மிக முக்கிய மசோதாக்களான சிட்ஃபண்ட் மசோதா, திருநங்கை மசோதா, வாடகத்தாய் மசோதா, குடியுரிமை திருத்த மசோதா அப்படின்னு மிக முக்கியமான மசோதாக்கள் மேல கடுமையான விவாதம் நடந்துச்சு. இந்த எந்த விவாதத்திலயும் மிஸ்டர் அன்புமணி கலந்துக்கவே இல்ல. மிஸ்டர் அன்புமணி, இந்த மாதிரி நீங்க ஓட்டு வாங்கிக்கிட்டு வேலை வெட்டிக்கே போகாம வீட்லயே கிடந்ததாலதான் தர்மபுரி மக்கள் உங்களையும் உங்க நைனாவையும் மொத்தமா வீட்லயே உட்கார வச்சுட்டாங்க. ராஜ்யசபா எம்பி ஆனது எதுக்கு சார்? வீட்டுல படுத்து கிடக்கவா இல்ல கூட்டணி தர்மத்துக்காக முட்டு கொடுக்க மட்டுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்க எங்க நிக்கடா? அப்படியா? படக்கி படக்கிலடி படக்கில மண்டல மட்டும் அடிச்சலாம். குலக்கத்தில் உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.